கடலூரில் சாக்கடையை தூய்மை செய்தபோது தூய்மை பணியாளர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பெண்ணாடத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர் பாபு என்பவர் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி சாக்கடையை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு தலைமை செயலாளர் டிஜிபி, கடலூர் எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விளக்கம் அளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாபு மரணம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.